மீட்ட நீட் வழங்கும் கலக்கலிஃப்தார் கம்பம் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆரம்பம் விழாமல் அணி அன்பின் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வெளியாகி திமுக கூட்டணி அமோக வெற்றியையும் அதிமுக கூட்டணி கௌரவமான தோல்வியையும் சந்திச்சாங்க இந்த வெற்றி தோல்வியை திறனாய்வு செய்த அதிலும் குறிப்பாக இபிஎஸ் அவர்களை கவிழ்த்த பதினோரு பேர் இன்னொரு பக்கம் கமல் அவர்களும் தோல்வியை சந்திச்சிருக்காரு இல்லையா கமலுடைய தோல்வியையும் திறனாய்வு செய்த கலங்கிய கமல் கவிழ்த்த மூன்று காரணங்கள் அப்படின்னு நம்முடைய முந்தைய பார்ட் ஒன் காணொலியில் விரிவாகவே நம்ம அலசியிருக்கோம் இதனுடைய தொடர்ச்சியாக மு க ஸ்டாலின் திமுக அமோகமாக வெற்றி மு க ஸ்டாலினின் மாஸ்டர் வின் அடுத்து கொங்கில் மீண்டும் செல்வாக்கு செலுத்தியிருக்கு அதிமுக இதில் இபிஎஸ் அவர்களுடைய வியூகம் இதனுடைய தொடர்ச்சியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் முன்னேறிய சீமான் அதற்கடுத்து யார் தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக அமரப்போறாங்க அப்புறம் திமுகவுடைய அமைச்சர்களுடைய பட்டியல் அனுமான பட்டியல் இப்படி பலவற்றையும் இந்த தகவல்களை முழுமையாகவே நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் பார்ட் டூவில் அலசுவோம் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மாஸ்டர் விண்ணும் மாஸ் மூவும் இந்த தேர்தலில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் முழுமையாக அத்தனை தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்காங்க திமுக கூட்டணி இதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா ஒரே ஒரு தொகுதி ஒரத்த நாடு மட்டும்தான் அதிமுக வைத்திலிங்கம் கைப்பற்றியிருக்காரு மீதமுள்ள ஏழு தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியிருக்காங்க இப்படி பல மாவட்டங்களையும் முழுமையாக அத்தனை தொகுதிகளையும் கைப்பற்றியதற்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களுடைய நீண்டகால திட்டமிடலும் அங்கே கழகத்துடைய வலுவான கட்டமைப்பு தான் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த சீனியர் ஊப்பிக்கல் உதாரணமாக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் அடுத்து இங்கே கரூர் பார்த்துக்கிட்டோம்னா செந்தில் பாலாஜி இவர்களுடைய நேர்த்தியான செயல்பாடுகளும் இந்த வெற்றிகளை சாத்தியமாக்கியிருக்கு மேலும் மு க அவர்கள் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு எதிராகவும் ஒவ்வொரு தனித்தனி வியூகத்தையும் வகுத்திருந்தார் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சி வி சண்முகம் அவருக்கு எதிராக அங்கே அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு இங்கே திமுகவில் சேர்ந்த லட்சுமணனை களமிறக்குனாங்க லட்சுமணனுக்கும் வி சண்முகத்துக்கும் ஏற்கனவே ஏழாம் பொருத்தம் இருந்தது அதனால் சிவி சண்முகம் குறித்து அத்தனையும் இவருக்கு தெரிஞ்சதால் அந்த அத்துப்படியான தகவல்களை வைத்து கொண்டு சிவி சண்முகத்தையும் அவர் வீழ்த்திட்டார் இங்கே பார்த்தோம்னா கரூரில் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக களமிறங்கியது யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி இவருமே ஏற்கனவே ரெண்டு பேரும் அதிமுகவில் ஒன்றா இருந்தாங்க எம்ஆர் விஜயபாஸ்கருடைய வியூகங்கள் செந்தில் பாலாஜி கத்துப்படிங்கிறதால அதை வைத்து அவரும் இங்கே வீழ்த்திட்டார் இப்படி ஒவ்வொரு பிரதேசம் தொகுதிக்கு ஏற்ற மாதிரி தனித்த வியூகங்களையும் திமுகவுடைய தலைமை போட்டு கொடுத்தது அப்படிங்கிறாங்க இந்த விவரங்களை நன்கு அறிந்த உடன்பிறப்புக்கள் இப்படியான சில முன்னெடுப்புகள் தான் வடக்கு மண்டலத்தில் கூட திமுகவை அமோகமாக வெற்றியடைய வச்சது ஏன் அப்படின்னா வன்னியர்களுக்கான தனி உள் ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதிமுகவுடைய அரசில் வந்து வழங்கப்பட்டது இது பாமக கூட்டணியிலையும் இருக்கிறதால கணிசமாக அங்கே பாமக அதிமுகவுக்கு செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசப்பட்டது ஆனால் இப்படி பிரத்யேகமாக எடுத்த முன்னெடுப்புகளால் இந்த வடக்கு மண்டலத்தில் மொத்தம் இருக்கிற எழுபத்தெட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி அறுபத்தி ஆறு தொகுதிகள்லையும் அதிமுக கூட்டணி பனிரெண்டு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சது இதுவே ஒரு சரியான உதாரணமாக இருக்கும் இல்லைங்களா அப்படிங்கிறாங்க உடன்பிறப்புகள் இதனுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய செல்வாக்கான பிரதேசங்கள் இருக்கு இல்லையா அங்கே இன்னும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி நீண்ட காலமாகவே எங்களுடைய தேர்தல் பணிகளை செய்தோம் அதனால தான் எங்களுக்கு ஏற்கனவே வலுவாக இருக்கிற டெல்டா மண்டலத்திலேயே நாற்பத்தி ஒரு தொகுதியில் திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி வெறும் நாலு தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்றியது இங்கும் பார்த்தோம்னா மூன்றாவது முறையாக மன்னார்குடியில் டிஆர்பி ராஜா அவர் வெற்றி அடைஞ்சார் அமோகமாக வெற்றி அடைஞ்சாரு அடுத்து திருவாரூரில் கலைவாணன் வெற்றி அடைஞ்சாரு இப்படி இந்த வெற்றிகள் எல்லாமே எங்களுடைய தலைமை போட்டு கொடுத்த பிரத்யேகமான திட்டங்களால் தான் சாத்தியமானது மூன்றாவது முக்கிய காரணமாக எங்களுடைய தேர்தல் அறிக்கை அதில் இந்த முறை இலவச அறிவிப்புங்கிறது இல்லை இது மக்கள்கிட்ட ஒரு வலுவான கவனத்தை எங்கள் பக்கம் திருப்பினது இது மட்டும் இல்லாமல் மண்டலங்களுக்கு ஏற்ப தனித்தனியாகவே தேர்தல் அறிக்கையும் நாங்கள் கொண்டு போனோம் சாத்தியமாக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அதில் நாங்கள் சேர்த்துருந்தோம் இவை எல்லாமே மக்களுடைய அபிமானத்தை வாக்குகளை எங்கள் பக்கம் திருப்பினது இதுதான் திமுக கூட்டணியை அமோகமாக தமிழ்நாடு முழுக்கவே வெற்றியிட வச்சிருக்கு இந்த மாஸ்டர் வின்னுக்கு பின்னாடி எங்களுடைய தலைமை குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களுடைய மாஸ்டர் மூவ் இருக்குது அப்படின்னு ஸ்லாகித்து பேசிக்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் இப்படி திமுக ஊப்பிகள் உற்சாகமாகவே தங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க என்னங்க பேசுகிறீங்க தமிழ்நாடு முழுக்கெல்லாம் கிடையாது மேற்கு மண்டலத்தில் மீண்டும் நீங்கள் மண்ணை கவி இருக்கீங்களே அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய இரத்தத்தின் ரத்தங்கள் சரிதான் மேற்கு மண்டலத்தில் அப்படி என்னதான் நடந்தது கொங்கில் கவிழ்ந்த மு க ஸ்டாலின் வென்ற இபிஎஸ் மேற்கு மண்டலத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி அப்படின்னு இந்த மாவட்டங்களில் மொத்தமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் இருக்குன்னா அதில் அதிமுக கூட்டணி மட்டுமே நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க பதினாறு தொகுதிகளில் மட்டும்தான் திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க மொத்தமாக பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக கிட்டந்து அதிமுகவுக்கு வந்த எம்எல்ஏக்கள் தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது தொகுதிகள் இதில் மேற்கு மண்டலத்தில் இருந்து மட்டுமே திமுகவுடைய எட்டு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றி இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளில் போன முறை சிங்காநல்லூரில் மட்டும் திமுக கார்த்தி வெற்றி அடைஞ்சிருந்தார் இந்த முறை அவரும் தோல்வியை சந்திச்சிருக்கார் பத்து தொகுதிகளுமே முழுமையாக அதிமுக கைப்பற்றியிருக்கு சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பதினோரு தொகுதிகளில் எட்டு தொகுதிகளில் அதிமுகவும் இரண்டு தொகுதிகளில் அதனுடைய கூட்டணி கட்சியான பாமகவும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு அதுவும் சிட்டிங் எம்எல்ஏவான வடக்கு தொகுதியில் வெற்றியடைந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் அடுத்து தருமபுரி மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளை அதிமுகவும் இரண்டு தொகுதிகளை அதனுடைய கூட்டணி கட்சியான பாமகவும் கைப்பற்றியிருக்காங்க முழுமையாக கைப்பற்றியிருக்காங்க இந்த அளவுக்கு மேற்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கு செலுத்தினதுக்கு இபிஎஸ் அவர்களுடைய வியூகங்கள் தான் குறிப்பாக இந்த மண்டலத்துக்கு அவர் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தார் மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற ஒரு கூடுதலான அடையாளம் இப்படி எல்லாமே தான் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கணிசமான வெற்றியை இங்க கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லாமல் பாமகவை கூட்டணியில தக்க வச்சுக்கிட்ட அவருடைய வியூகம் இறுதி நேரத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கான அந்த உள் ஒதுக்கீடை வழங்கினாரு இது கணிசமாகவே இந்த மண்டலத்தில் அவருக்கு வெற்றி வாய்ப்பையும் கொடுத்துருக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பெண்ணாகரத்தில் திமுக சார்பாக களமிறங்கிய இன்ப சேகரனும் ஒரு வெயிட்டான வேட்பாளர் தான் ஆனாலும் அங்கே களமிறங்கிய பாமகவுடைய தலைவர் கோகா மணி அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு அடுத்து தருமபுரியில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்புறம் மேட்டூர்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க சேலம் மேற்கு தொகுதியிலையும் அருள் இளைஞரணி அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு இவை எல்லாமே அவர்களை எதிர்த்து களமிறங்கினவங்களும் அதே வன்னியர் சமூகத்துடைய வேட்பாளர்களாக இருந்தாலும் கூட பாமக தான் இந்த பத்து புள்ளி ஐந்து உள்ஒதுக்கீடை உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னும் அதை இபிஎஸ் அவர்களால் தான் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பியதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பகுதியில் சாலிடாக அந்த வாக்குகள் அப்படியே ஈபிஎஸ் அவர்கள் பக்கம் அதிமுக பக்கம் திரும்பி இருக்கு இவை எல்லாமே ஈபிஎஸ் அவர்களுடைய வியூகம்தான் இப்படியாக மட்டுமே எழுபத்தைந்து தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது தென் மண்டலங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்கள்லையும் அங்கே இருக்கிறவங்க பொறுப்பாளர்கள் கூடுதலாக மட்டும் முயற்சி செஞ்சிருந்தால் களப்பணி ஆற்றியிருந்தால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இபிஎஸ் தரப்பினருடைய ஆதங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் இருக்கிற இரத்தத்தின் இரத்தங்கள் அதே நேரத்தில் மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக அங்கு பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கிற கோவை ஈரோடு திருப்பூர் போன்ற இடங்களில் இருக்கிற வெள்ளாள கவுண்டர் சமூகத்து வேட்பாளரையே திமுக களமிறக்கினாலும் கூட கூடுதலாக கட்டமைப்பை வந்து அங்கே வலுப்படுத்த கிடையாது பல முறை மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அங்கே வந்து பரப்புரை செய்தாலும் கூட அது குறைந்த அளவில் தான் அங்கே வாக்குகளை திமுக பக்கம் திருப்பி இருக்குது முன்பை விட முழுமையாக அது வெற்றிக்கான வாக்குகளை அது கொடுக்க கிடையாது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் மாவட்டங்களில் வன்னியர்களுக்கான அந்த உள் ஒதுக்கீடை திமுக உறுதிப்படுத்தும் அப்படின்னு ஆழமாக திமுகவுடைய தலைவர்கள் யாருமே பரப்புரையில் முன்வைக்க கிடையாது இது அந்த சமுதாயத்தை சார்ந்த வாக்காளர்கிட்ட ஒரு அச்ச உணர்வையும் அது அப்படியே பாமக பக்கம் வாக்குகளாக திரும்புவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னும் இவை எல்லாவற்றையும் முழுமையாக விவரிக்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கிற சமூக ஆர்வலர்களும் அரசியலாளர்களும் இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா இந்த மேற்கு மண்டலத்தில் பல தொகுதிகளில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு குறிப்பாக கோவை மாவட்டத்தில் சில தொகுதிகளில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்குன்னா அதுக்கு முதன்மையான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா மக்கள் நீதி மையம் உதாரணமாக சிங்காநல்லூர்ல பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக வேட்பாளர் தோல்வியை சந்திக்கிறாரு அங்க சிங்காநல்லூரில் மக்கள் நீதி மையத்துடைய மகேந்திரன் பெற்ற வாக்குகள்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து அடுத்து கோவை வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா அங்க நாலாயிரத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்துல தான் அதிமுக வேட்பாளர் வெற்றி அடைகிறாருங்க அங்க மக்கள் நீதி மையத்துடைய தங்கவேல் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி மூணு இப்படி மக்கள் நீதி மையம் கடுமையான சேதாரங்களை திமுகவுக்கு வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளும் கணிசமாகவே திமுக வெற்றிக்கு தடை போட்டிருக்காங்க இதை வச்சு தான் ஏற்கனவே தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு பேர் சீமான் கமல் தன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரோ சரி இங்கிருந்து நாம் முன்னோக்கி பயணிக்கிற சீமான் அவர்களுடைய அந்த செய்திக்கு போவங்க முன்னேறும் நாம் தமிழர் கட்சி சீமானின் பாய்ச்சல் பயணம் தியாகராய நகர் ஜே கருணாநிதி வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி அடைஞ்சிருக்காரு இந்த தொகுதியில மட்டும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரான பா சிவசங்கரி பெற்ற வாக்குகள் எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நான்கு சரி அடுத்து நம்ம அப்படியே மொடக்குறிச்சி தொகுதியை பார்த்தோம்னா அங்க பாஜகவுடைய வேட்பாளரான சரஸ்வதி அவர்கள் வெறும் இரநூத்தி எண்பத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அங்கே நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் கோ பிரகாஷ் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் அறுவடை செஞ்சிருக்காரு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இப்படியாக மட்டுமே மூவாயிரத்துக்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் சுமார் இருபது தொகுதிகளில் வெற்றி தோல்வி முடிவாகியிருக்குங்க அந்த இருபது தொகுதிகள்லையும் மிக கணிசமாக வாக்குகளை பெற்றது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அந்த வகையில் ஆட்சி அதிகாரத்தில் யார் அமரலாம் அப்படிங்கிறதுலையும் தீர்மானிக்கிற ஒரு சக்தியாகவும் நாம் தமிழர் கட்சி இருந்தது அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய இளம் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்கவே இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லேயும் தனித்து கிளம்பறங்கினாங்க ஒன்று ரெண்டாவது முன்கூட்டியே பல மாதங்களுக்கு முன்பே வேட்பாளர் தேர்வையும் நிகழ்த்திட்டாங்க அதிலும் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் நூற்றி பதினேழு ஆண் வேட்பாளர்கள் இப்படி ஐம்பது ஐம்பது விழுக்காடு அப்படின்னு வாய்ப்புகளையும் வழங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்தந்த வட்டார அளவில் இருக்கிற இளம் சக்திகளுக்கு அதிக அளவில் வாய்ப்புகளையும் கொடுத்துருக்காங்க ஒரு நீண்டகால திட்டமிடலோடும் சின்ன சின்ன மைக்ரோ லெவல்லிருந்தும் தங்களுடைய பரப்புரைய அவங்க தொடங்கினாங்க இவை எல்லாமே சேர்ந்து தான் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுக்கவே நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு அளவில் வாக்குகளும் பதிவாகியிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் மூன்று புள்ளி ஒன்பது நான்கு விழுக்காடு அளவில் தான் நாம் தமிழர் கட்சி வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதைவிட அதிக அளவில் அபரீதமான வளர்ச்சியும் இந்த தேர்தலில் அவங்க சந்திச்சிருக்காங்க மேற்கொண்டு சொன்ன காரணங்கள் ஒரு முதன்மையான காரணம் அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளம் பட்டாளம் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுகளில் மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையே வாக்குகள் பெற்று சீரான அளவில் வளர்ச்சி முகம் கண்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி இவை எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னும் கூடுதலாக பாய்ச்சலான ஒரு முகத்தையும் நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கும் அப்படின்னோ கணிக்கிறாங்க அரசியலாளர்கள் எங்களுடைய மண் சார்ந்த மொழி சார்ந்த அரசியலுக்கு கிடைத்த வெற்றி தான் இது அப்படின்னு கொண்டாடுறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் சரி நம்ம இங்கிருந்து அடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதிமுக சார்பாக யார் எதிர்க்கட்சி தலைவராக அமரப் அமரப்போகிறாங்க அந்த தகவலை பார்ப்போம் தொடரும் குழப்பம் ஒருவேளை அதிமுக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க முடியலன்னா எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த அந்தஸ்து எனக்கு தான் வழங்கணும் அப்படின்னு தென் மண்டலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ரத்தத்தின் ரத்தம் அவர்கிட்ட தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே தெரிவிச்சிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள் இதை நம்ம விரிவாகவே முந்தைய காணொலியிலையும் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் இந்த நிலையில் அதிமுக ஆட்சி அதிகாரத்தையும் இழந்துட்டாங்க அதனால் எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த போஸ்டிங் தனக்கு வழங்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடவே இருக்கார் ஓபிஎஸ் ஆனால் ஈபிஎஸ் தரப்பினர் அவருடைய ஆதரவாளர்களோ மேற்கு மற்றும் வடக்கு மண்டலத்தில் தான் கணிசமான எம்எல்ஏக்கள் அதிமுகவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவை எல்லாமே ஈபிஎஸ் அவர்கள் போட்ட விதை தான் மேலும் ஏற்கனவே நான்காண்டு அவர் முதல்வராகவும் இருந்திருக்காரு அப்போ சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து இவருக்கு ஈபிஎஸ் அவர்களுக்கு வழங்கினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவர்களும் இப்போவே விவாதங்களையும் தொடங்கிட்டாங்க இப்படியாக ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் ஈபிஎஸ் ஆதரவாளர்களும் விவாதிச்சுக்கிட்டே இருக்காங்க இவை இல்லாமல் அந்த பதவிக்கு மேலும் பல சீனியர்களும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அதிமுகவுக்குள்ளார இப்போ அரங்கேறிக்கிட்டு இருக்கிற காட்சிகளாக இருக்குது எம்எல்ஏக்கள் கூட்டத்தை அதிமுக கூட்ட போகிறாங்க அங்கே இந்த விவகாரங்கள் வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இதுதான் இப்போதைய நிலை ஓகே நம்ம இங்கேருந்து திமுக அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம் பெறுவார்கள் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம அலசுவோம் உதயநிதிக்கு அமைச்சர் பதவி தொடரும் விவாதங்கள் திமுகவில் பல்வேறு சீனியர்கள் இருக்காங்க அந்த வகையில் கே என் நேரு ஏவா வேலு திண்டுக்கல் ஐ பெரியசாமி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பொன்முடி கே கே எஸ்எஸ்ஆர் இப்படி பல்வேறு சீனியர்களும் இருக்காங்க இவர்களுக்கான அமைச்சர் பதவிங்கிற அந்த வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கலாம் இல்லை சில இடங்களில் வாரிசுகளுக்கு வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மருத்துவர் எழிலன் அதுக்கடுத்து டிஆர்பி ராஜா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்புறம் திண்டுக்கல் ஐ பெரியசாமியுடைய மகன் ஐபி செந்தில் இப்படி பலருமே இளம் சக்திகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம் அப்படின்னும் தீவிரமாக விவாதங்களும் ஆலோசனைகளும் திமுகக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கு அதோடு இந்த முறையே உதயநிதி அவர்களையும் அமைச்சரவையில் இடம்பெற வைக்கலாம் அப்படின்னோ ஒரு கருத்து திமுகக்குள்ளார குள்ளார் ஓடிக்கிட்ருக்கு ஆனால் உடனடியாக அந்த வாய்ப்பு வழங்கினா எந்தளவுக்கு சரியாக இருக்கும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படின்னு இன்னொரு கருத்தையும் சீனியர்கள் இருக்காங்க இப்படியாக தீவிரமான விவாதங்களும் திமுக குள்ளாரையும் அரங்கேறிகிட்டு இருக்கு ஒரு வழியாக நம்ம காணொலியுடைய இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலும் நிலவரத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது வெற்றி அடைந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை போய் சந்திக்கிறாரு அதே போல் கமல்ஹாசன் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறாரு இதுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி மு க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க பதிலுக்கு மு நன்றி தெரிவித்து அனைவரும் கருத்துக்களையும் ஏற்று இணைந்து செயல்படுவோம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க வெற்றி அடைந்த திமுக கூட்டணிக்கு வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இதே ஆரோக்கியமான சூழலோடு எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேட்டு ஆளும் கட்சி மக்களுக்கான முழுமையான உரிமைகளை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான வாக்களித்த அத்தனை வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க என்னென்ன பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கலாம் அப்படின்னோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம் மீட்டர் நீட் வழங்கும் சூடான சுவையான இஃப்தார் விருந்தை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது சிக்கன் ஹலிம் ஸ்பிரிங் ரோல் சிக்கன் காம்போக்கல் ரூபாய் நூற்று தொண்ணூத்தி இருந்து ஆரம்பம்